எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா டைமால் அதாவது லாக்டவுனால் சில பல சர்ச்சுகளாக இருந்தாங்க ஸோ அந்த சர்ச்சில் ஒரு சர்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதுதான் பார்த்திங்கன்னா சின்ன சேலத்துக்கிட்ட இருக்கிற மேல்நாரிய பொன்னூர் புனித அந்தோனியா சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சர்ச் தான் நம்ம வீழாக பார்க்க போகிறோம் ஸோ என்னடா அப்படி இதில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் போயிட்டு இதில் விசிட் பண்ணி பார்க்கக்குள்ள ஸோ இப்போதிக்கி இதுதான் நிலவரம் ஸோ நீங்கள் நிறைய பேர் போயிருக்கா வாய்ப்பு இருக்காது இப்போ நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதை நீங்கள் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த ஃபுல் வியூ ஸோ ஃபுல் வியூ ஷார்ட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் வியூவாக இருக்கும் ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் பேண்டமிக் சுச்சுவேஷனால் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ சைட் பை சைடு நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஸோ ரொட்டேஷன் பண்ணி உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே இருப்பேன் இருந்தாலும் என்ன வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருப்பாங்க ஸோ இருக்கிறவங்க அதாவது லோக்கல் பீப்புள்ஸ் மட்டுமே தான் இங்கே வந்து அதிகமாக இருப்பாங்க ஸோ அவுட் சைட் ஆஃப் பீப்புளும் இருந்தாங்க ஸோ வர வர வந்து அதாவது மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தான் இருந்தாங்க மேபி ஈவினிங் இருக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நீங்கள் ஃபுல் சைட் ஆஃப் ஃபுல் இதுதான் வந்து எப்பவுமே இருக்கும் ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஓகே இந்த கொடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு சொல்லுவாங்க ஸோ இது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இடம் ஸோ ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா தான் வந்து இருந்துச்சு அதுவும் இல்லாமல் கிளைமேட் பார்த்திங்கன்னா கூட தெரியும் ஸோ கிளைமேட் எப்பவும் போல் இருக்கிற கிளைமேட் தான் இந்த டைமும் கிளைமேட்டும் சேம் சுச்சுவேஷனில் ஒரே கிளைமேட்டாகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்த வியூவுக்கு பார்த்தாலும் ஸோ இப்போ வந்து இந்த சைடில் வந்து ப்ளூ கலர் ஷெட் போட்டு இது ஒரு புது ஒரு கட்டடம் மாதிரி ஒரு ஒரு பப்ளிக் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து வச்சிருக்காங்க ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இதில் எல்லாருமே வந்து வந்து பார்த்துட்டு அப்படியே போய்ட்டிருந்தாங்க ஸோ ப்ரேயர் பண்ணிட்டு சில பேர் வந்து வந்தாங்க ஸோ பேக் சைடு மட்டும் தான் அலோவ் இருந்துச்சு ஃப்ரண்ட் சைடில் வந்து அலோவ் பண்ணலை ஸோ ஏன் அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஸோ மெனி இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் லாக்டவுனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாருமே எப்படி ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ விசிட்டர்ஸ் அதாவது வந்து இந்த ப்ரேயர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டே போய்ட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க உள்ளார பார்த்தீங்கன்னா மெயின் சட்சு வந்து பார்த்திங்கன்னா முடிடும் பட் சைடில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஃபுல் வியூன்னு சொல்லலாம் இந்த ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஸோ ஃபுல் வியூவில் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் வந்து அந்த ஃபுல் வியூ ஓவர் வியூ நான் கிட்டே இருந்து ஷார்ட் கவரேஜ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி நினச்சேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தான் வந்துருந்தது ஸோ இதுதான் வந்து அந்த ஃபுல் வியூ ஸோ நீங்கள் இதை வந்து இங்கேருந்து இருந்து பார்த்துக்கலாம் அதாவது இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைட்லேருந்து இருக்கும் ஸோ இந்த பேக் சைட் வியூவிலருந்து நீங்கள் யாரும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே தெரியும் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸாக தான் இருந்தாங்க அதையும் மாரி சரௌண்டிங்ஸில் ஒரு டென் கிலோமீட்டர் ஆர் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் அதுக்கு மேலாம் வந்திருப்பாங்க வந்திருக்க சான்சஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா லட்சக்கணக்கான பேர் வர இதில் ஒரு தௌசண்ட் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க மேபி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அட்ர அவ்வளோதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வர சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளார இந்த சைடில் மட்டும் இல்லை அதாவது சைடில் அலோவ் பண்ணியிருந்தாங்க மெழுகுத்திரி ஏற்றும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ உள்ளார போயிட்டு நீங்கள் பார்த்தாவே இருக்கும் இந்த மாதிரி வந்து ப்ரேயர் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ உள்ளார போயிட்டு சைட்லேயும் ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து இருந்தாங்க அதுவும் இல்லாமல் இந்த வத்தி வந்து அலோட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே கேண்டில் வச்சு ப்ரேயர் இருந்துருப்பாங்க ஸோ இது வந்து இந்த ஓவர் வியூ இது மட்டும் இருக்கும் ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சைடில் மட்டுமே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பேக் சைடு வியூ இந்த பேக் சைடு வியூவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் இந்த பேக் சைட் வியூவில் ஸோ இதுதான் வந்து அந்த நீங்கள் முன்னே பார்த்துருப்பீங்க அது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும் ஸோ இது வந்து இந்த பேக் சைடு வியூ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவரேஜாக இருக்கும் ஸோ முன்ன பின்ன பார்க்காதவங்க கூட நீங்கள் ஃபுல் சைடாக வந்து பேக் சைடில் வந்து கவரேஜ் பண்ணியிருப்பேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஹெஜ்ஜில் இருந்தால் பார்த்துருக்கலாம் இந்த ஹெஜ்ஜில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓவர் வியூ உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த சைடில் இருக்கிற இந்த குடிகோமமாக இருக்கட்டும் இந்த சைடில் பீப்புள்ஸ் வந்துட்ட இருக்கட்டும் இந்தாண்ட சைடில் பார்த்தீங்கன்னா இதில் மாஸ் அதில் இருந்து ப்ரேயர் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் க்ரௌட்லாம் எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோப் ஆனலை ஸோ அதனால் வந்து யாருமே வந்து மார்னிங் இல்லை ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க ஒரு தௌசண்ட் பீப்புள்ஸ் மேபி வந்திருக்க சான்சஸ் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலாம் இருக்க சான்சஸ் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சைடில் வந்து உள்ளார ஒரு மாஸ் பண்ணுற இதில் உள்ளார இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் வந்து ப்ரேயர் அதாவது மாஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக இந்த சேர்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க நீங்கள் இந்த சைடில் பார்த்தாலுமே கவரேஜும் அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளார போய் பார்க்கலாம் உள்ளார போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ உள்ளார போனால் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ மாஸ் வந்து பெருசாக வந்து அவ்வளோ தூரம் ரெடி பண்ணல ஒரு சின்ன ஒரு பேனர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ விசிட்டர்ஸ் மட்டும் அதாவது ப்ரேயர் பண்ணுறவங்க மாசம் ப பார்க்குறவங்க மட்டும் வந்துட்டு போயிருந்தாங்க ஸோ இதில் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அதனால் எல்லாருக்குமே அலோவ் பண்ணியிருந்தாங்க வரவங்களுக்கு எல்லாமே இந்த சைடில் பார்த்திங்கன்னா எம்டியாகவே இருக்கும் ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னாவே சேர் வந்து டிஸ்டன்ஸ் விட்டு அதாவது சோஷியல் டிஸ்டன்ஸ் விட்டு தான் வந்து போட்டு வச்சுருந்தாங்க இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் படி தான் வந்து எல்லாருமே உட்காந்துருந்தாங்க அதையும் மிடுக்கீல வந்து உட்காந்துருந்தவங்களுமே இருந்துட்டு தான் இருந்தாங்க ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் லைட்டாக போனீங்கன்னா இங்கே வந்து இது வந்து புதுசாக மாதிரி கட்டியிருப்பாங்க ஸோ இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து மெழுகத்திலாம் ஏற்றி வச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்து பார்த்துட்டு எல்லாமே போனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தான சைடு இந்த டைம் லாக்டவுன்றதுனால இந்த மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஒன்று வைப்பாங்க ஸோ அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா இந்த டைம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அது இல்லாமல் இந்த கேண்டிலுக்கு இருக்கும் அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் இருந்தாங்க மற்றபடி இந்த சைடில் மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இந்த சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஒன் சைடு அதாவது ரொம்ப ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல ஒரு ஒன் பார்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி வர பீப்புள்ஸ்க்கு மட்டும் சின்னதாக கொடுத்துட்டு இருந்தாங்க மற்றபடி ஃபேமிலிஸாக எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சைடில் மட்டும் எல்லாமே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இது வந்து இது இந்த இதுலேயும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ பேக் சைடு அந்த வியூவுக்கும் இந்த சர்ச்சுக்குமான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் நீங்கள் இதுலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து அழகாக வந்து கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வரணும் ஸோ இந்த சைடில் வந்தீங்கன்னா இதில் எம் இந்த சைடில் யாருமே வரல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டியாகவே இருந்துச்சு எல்லாருமே அந்த சைடில் ஒன் சைட் மட்டுமே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா ஃபுல்லாக வந்து இருக்கிறதுனால ஸோ கொரோனா வைரஸ் அப்படிங்கிறனால ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்கிறதுனால மேபி அலோவ் பண்ணாங்க பட் அலோவ் பண்ணாலும் இந்த சைடில் யாருமே வரல அது இல்லாமல் இந்த சைடில் இருக்கிற பீப்புள்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லையும் ஓகே ட்ரீஸ்லாம் இருக்கும் ஸோ நேச்சராக இருந்துச்சு ஆனால் பட் எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சராக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நேரத்தில் இருந்துச்சு ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே எம்டியாகவே இருந்துச்சு யார் ஓப்பன்லாம் எதுவுமே பண்ணலை இந்த சைடில் ரொம்ப க்ளோஸ் பண்ணியே வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடுமே சரியா அதாவது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் பட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டமும் சரி இல்லை யாருமே சரி இல்லை க்ரௌடு அதாவது இல்லை அப்படின்னு சொல்ல வரேன் ஸோ அந்த சைடு வந்து அந்த மேலே வந்து கெஸ்ட்டு வந்து இருக்கிற ரூம்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க மற்றபடி ஒவ்வொரு வியூஸாக இருக்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அவ்வளோதான் இருப்பாங்க மற்றபடிலாம் அவ்வளோ கூட்டம் இருக்க வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் சொல்லலாம் மேபி சான்சஸ் இருக்குது பட் நான் அவ்வளோ தான் நான் வந்து கால்குலேஷன் பண்ணலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த சைட்லையும் வியூ இருக்கலாம் ஓகே அதே ஒரே சைடு தான் இருக்கும் இந்த ஒரு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒன் சைடு ஃபுல் வியூவாக இருக்கும் ஸோ இது உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளார போகலாம் இந்த உள்ளார போனோடனே ஸோ இங்கே உள்ளார யாருமே இல்லை எம்டியா மட்டும்தான் இருந்துச்சு பட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க பட் யாருமே வந்து உள்ளார இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த உள்ளார வந்து ஒரு ஃபுல் வியூ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ எம்டியாக மட்டும்தான் இருந்துச்சு அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லை ஆனால் பட் பார்த்திங்கன்னா வந்து இந்த பறவைகள் சத்தம்லாம் ரொம்ப அதிகமாக கேட்டுகிட்டு இருந்துச்சு ஸோ மோஸ்ட் ஆஃப் அந்த காக்கா பறக்கிற சட்டமெலாம் வந்து இருக்கும் மற்றபடியெலாம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சைடில் மாஸ்ட் பண்ணுற இது புதுசாக அந்த ப்ளூ கலரில் ஒரு கிவி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஸோ அதுக்கு மேலே தான் இப்போ நான் முன்னாடி பார்த்ததுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி காகாலாம் வந்து பறந்துட்டு இருந்துச்சு உப்பு நிறைய ஓவருக்கு இதாக இருக்கும் ஸோ அப்போ வந்து கிளைமேட்டுக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கும் வந்து செம்மையாக இருந்துச்சு ஓ ஸோ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால உங்களுக்கு அது வந்து கேட்காது அதுக்கு இல்லாமல் இது இந்த சைட்லேருந்து இதை நீங்கள் இந்த வியூவிலேருந்து பார்த்தாலும் இது இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த இருந்து பார்த்தாலும் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த பே ஓட்டுவாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இல்லைங்களா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தான் இருந்து இருந்தாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் ஒரு டூ ஆர் த்ரீ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருந்துச்சு பைக் பார்க்கிங்கு எல்லாமே வந்து டிஸ்டன்ஸோடு அலோவ் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க ஃபேமிலிஸ்லாம் வந்திருந்தாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் இந்த இதிலே தான் வந்திருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸ் தான் இருக்கும் அரவுண்ட் லோக்கல் பீப்புள்ஸ் தான் வந்துருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் நிறைய வெளியிலேருந்து பீப்புள்ஸ்லாம் யாருமே இல்லை அப்படின் தான் வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு ரஷ்ஷாக இருக்கிற ஒரு இடம் பட் இந்த டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்குள்ளவே தெரியும் ஸோ இந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயுமே அதான் பாத்ரூம் சைடாக இருக்கட்டும் ஸோ இந்த இதில் ஹேர் வந்து அந்த முட்டை போடுவது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சைடாக இருக்கட்டும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்டியாக தான் இருந்துச்சு மேபியே கார் பார்க்கிங் அதாவது இதில் வந்து கார் வந்து பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸ் மட்டும் அலோவ் பண்ணியிருப்பாங்க யார் அப்படி வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபேமிலிஸ் தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே இருக்கும் இந்த சைட்லேயே இது இருப்பாங்க மூடி வச்சிருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்குள்ளாரே நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டுருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மட்டும் இருந்தாங்க ஸோ ஒரு ஃபாதர் மட்டும் வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க அரௌண்ட் பீப்புள் ஸ்டார்டிங்காகவே வந்து சேர்ந்துருந்தாங்க இருந்தாலும் என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில்வே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ எல்லாருமே வந்து க்ரௌடாக நின்றுருந்தாங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருந்தார் அப்படின்னா ப்ரேயர் இருந்தார் ஸோ ப்ரேயர் பண்ணிவிட்டு முடித்த பிறகு இந்த ஒரு தீர்த்த தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து போட்டு இது இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஃபாதர் வந்து போயிருப்பார் ஸோ மாஸ்க் வந்து எல்லாருமே ரெடியாகிருப்பாங்க ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உக்காந்துருப்பாங்க உட்காந்துட்டு சில பல இன்ஸ்ட்ரக்ஷனோடு கொடுத்துருந்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வந்து ஷார்ட் பீரியடாக நடந்தது ஒரு டூ ஹண்ட்ரட் ஆர் ஹண்ட்ரட் அவ்வளோதான் வந்து பேர் உக்காந்துருந்தாங்க அப்படின்னா வந்து சொல்ல முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஒரு அதாவது இந்த சைடில் வந்து எம்டியாக இருக்கும் ஸோ ஃபாதர் ஹவுஸஸ் இந்த இதில் சொல்லுவாங்க இல்லைங்களா இதில் வந்து எம்டியாக தான் இருந்துச்சு இந்த எம்டியாக இருந்ததுக்குள்ளவே உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த எண்டில் வந்து அதாவது ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து ப்ரே அதாவது மாஸ் வந்து அட்டன் பண்ணாங்க ஸோ டூ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இருப்பாங்க எல்லாமே சோஷியல் டிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதோட பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டே எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டாங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக போவாங்க சேஃபாக போவாங்க செக்யூராக போங்க நல்லா இந்த கொரோனா டைமுக்கு பேண்டமிக் எதிரான ஒரு மாதம் வந்து சிறப்பாக வந்து நல்லாவே செஞ்சுருந்தாங்க தான் சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஆஃப் சைட்லேயுமே இருந்தாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் எல்லாமே இருந்திருப்பாங்க இதுதான் இந்த வீலாகோட ஒரு எண்டிங்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப நம்புகிறேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ